Hi, welcome to Joe Mom Kitchen. Yes, welcome to Joe Mom Kitchen YouTube channel. இன்னைக்கு நம்ம Joe Mom Kitchen YouTube channelல என்ன ரெசிபி பண்ண போறோம்னு மம்மி சொல்லுவாங்க. வாத்து கறி குழம்பு அம்மில அரைச்சி மண்பானையில செய் மண்சட்டில செய்ய போறோம். Yes, வாத்து கறி குழம்பு first time நாங்களே சாப்பிட்டுறோம். நம்ம Joe Mom Kitchenல first time வாத்து கறி குழம்பு பண்றோம். அத வந்து அம்மில அரைச்ச அந்த பேஸ்ட் மட்டும் இல்லாம मणपानूंग வாங்க போலாம் பத்த வைக்கிற அடுப்பு சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்துறேன் வாத்து கறியில கொழுப்பு இருக்கதனால எண்ணெய் கம்மியாவே ஊத்துறேன் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊத்து ஓகே எண்ணெய் காஞ்சிருச்சு அந்த பூ போடுறேன் ரெண்டு கிராம் போடுறேன் பட்டை ரெண்டு இலை போடுறேன் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போடுறேன் வெங்காயம் நல்லா ப்ரவுன் ஆகுது ப்ரவுன் ஆயிடுச்சு போதும் இந்த இந்த கலரில் இருந்தாலே போதும் தக்காளி போடுறேன் வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் நல்லா கலந்து இருக்கு இப்போ தரந்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன் நல்லா வந்து கலந்து இருக்கு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு மிளகு சீரகம்லாம் வறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட அரைச்சிருக்கேன் அம்மில அரைச்சி அம்மில அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதல போடுறாங்க ஓகே மிளகாய் இது வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப அடிக்க கஷ்டமா இருக்கும் வயசானவங்க எல்லாம் சாப்பிட முடியாது அதனால வேண்டி ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிருக்கேன் அதை போட போறேன் போட்டு வதக்க போறேன் ஓகே போடுறேன் வா வா மண்பானையில வாத்து கறி குழம்பு இத சொல்லும் போதே எல்லாருக்கும் வாய் மம்மி சொல்லிருக்காங்க அவங்க கல்யாண பூஸ்லாம் சமைச்சிருக்காங்கன்னு மிளகாயும் மல்லி கசசலா வறுத்துட்டு அரைச்சோம்ல அதோட தண்ணியா தண்ணி ஓகே இப்போ அந்த தண்ணி வந்து இதல ஊத்த போறோம் ஓகே நமக்கு அந்த फ्लेவர் கிடைக்கும் டேஸ்ட் ஓகே டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா ஊத்துவோம் அதல உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் ஓகே அதனால இப்ப கம்மியா போறேன் ஓகே தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன் ஓகே இப்போ வெங்காயம் வதக்கும் வதக்கும்போது லைட்டாக உப்பு போட்டாங்க அப்புறம் வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டிருக்காங்க அண்ட் இப்போ வந்து உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால மம்மி போட்டிருக்காங்க கரம் மசாலா தூள் போடலை மறந்துட்டேன் இப்போ இந்த இந்த கொதி வரும்போது இப்போயே போட்டுட்டா நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் இதை போடுறேன் ஓகே கலரி விடுறேன் அம்மில அரைச்சு வச்சிருக்கேன் ஓகே தேங்காய் மட்டும் மாதிரி தேங்காய் மட்டும் வேற எதுவுமே கிடையாது மிளகாய் அரைச்சோம்ல ஓகே ஓகே அதனால அது கொஞ்சம் லைட்டா மஞ்சள் ஓகே ஓகே ஒன்னு பாத்து போட்டு கிளறி ஆ ஓகே மா நான் கிளறி விடுறேன் பறக்க போறேன் பா வாவ் மண்பானையில சமைச்சிருக்கிற அந்த ஸ்மெல் வந்து எவியா வருது அந்த மண்ணோட फ्लेவர் அதே மாதிரி அந்த வாத்துக்கறியோட फ्लेவர் அந்த மசாலாவோட फ्लेவர்லாம் வருது கொஞ்சம் தூவி இறக்க அடுப்பு ஆஃப் பண்ண போற அவ்வளவுதான் ஓகே மா அடுப்பு ஆஃப் பண்ண போற ஓகே மா நல்லா
ஓ மை காட் மம்மி வந்து வாத்து கறி மண் பானையில் சமைச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாரும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குன்றத நானும் மம்மியும் சாப்பிட்டு இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ எனக்கே நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. ஸோ சாப்பிட்டு காமிக்கிறேன். ஓகே சீரீஸாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி இல்லை. ஸோ நம்ம வீடியோ பண்ணுற ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷல் டேவாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் இன்றைக்கி. அதனால ரெண்டு லெக் பீஸ் ஸோ சாப்பிட்றதுக்கு. ஸோ எப்படி சொல்கிறது ஒரு ட்ரீட்னு கூட சொல்லலாம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கறி நல்லாவே வந்திருக்கு, ரொம்ப அந்த ஜூஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாத்து கறியில் வந்து ஒரு மாதிரி ஃபேட் மாதிரி இருக்கும் போல், கொழுப்பு தன்மை இருக்கும் போல, அது ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. அந்த கறி வந்து ஒரு மாதிரி டெண்டராக சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க. சாப்பிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. எப்படி இருக்கு? நல்லா டேஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ண சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. நம்ம அம்மியில் அரைச்சி வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு. அதுலேயும் மண்பானையில் பார்த்து சேர்த்து சட்டியில் செய்கிறது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கு. இதை மறந்தேன், வேகம் வந்துச்சுடா. சம்மர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனு இந்த பீஃபு இந்த ஒரு சில ஏன்னோ உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த சம்மரில் இந்த மாதிரி வாத்துக்கறி பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான பொருள் அமரமாக. ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருளை மண்பானையில் சமைச்சு வீட்டில் சாப்பிடுங்க. எஸ்பெஷலி சண்டேலாம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சமைச்சு சாப்பிடுங்க. சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு ஏன்னா குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வாத்துக்கறி சமைச்சிட்டு எப்படி இருக்குன்றத ஏன்னோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்றது, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ். அண்ட் எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், டூ சப்போர்ட்டர்ஸ். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நாங்கள் போடுறோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ் அண்ட் மை மாம் ஜோஸ்பின். ஜோஸ்பின். ஸோ பாய். ஸோ வி ஆர் சைனிங் ஆஃப். பாய் பாய் பாய்.